புதுச்சேரியில் மகன் இறந்த துக்கத்தில் தந்தை மரணமடைந்த பரிதாபம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஐயங்குட்டி பாளையம் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த பெரியசாமி என்பவருக்கு விஜயா என்ற மனைவியும் இரண்டு மகள்கள் மற்றும் ராஜன் என்கிற 28 வயது மகனும் இருந்தனர். பெரியசாமி மதுபானம் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றில் பணியாற்றி வந்தார். இதற்கிடையே கடந்த வாரம் மகன் ராஜனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவரை சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ராஜனுக்கு மஞ்சள் காமாலை தாக்கியிருப்பது தெரிய வந்தது. மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தும் பலனில்லாமல் ராஜன் நேற்று முன்தினம் இறந்து போனார். இதனால் அவரின் தந்தை பெரியசாமி, தாயார் விஜயா மற்றும் உறவினர்கள் துக்கத்தில் இருந்தனர். ராஜனின் இறுதிச் சடங்கு தொடர்பான சம்பிரதாயங்கள் நேற்று காலை வீட்டில் நடந்தது. அப்போது திடீரென பெரியசாமிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து உறவினர்கள் கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே பெரியசாமி இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனால் பெரியசாமியின் குடும்பத்தினர் கதறி அழுதனர். மகன் இறந்த துக்கத்தில் தந்தையும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருவர் உடலுக்கும் அருகருகே இறுதிச் சடங்கு செய்யப்பட்டது.